நம் நோய்களை தீர்ப்பதற்காக உட்கொள்ளும் மருந்துகள் நம் நோய்களை தீர்க்க வேண்டுமே தவிர நமக்கு நோய் உபாதைகளை ஏற்படுத்தல் கூடாது. எனவே நம் நிரந்தரமான நோய்களிலிருந்து தீர்வு காண வேண்டும் என்றால் மூலிகைகளே சிறந்தது என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலேயே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய எவ்வளவோ பொருட்கள், சமையல் அறையில், சமையல் கட்டில், நம்மளுடைய மசாலா பெட்டியில் இருக்கக்கூடிய எவ்வளவோ பொருட்கள் இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இன்று நம்ம எல்லாருமே மறந்துவிட்ட ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்குறோம். நிறைய பேர் மெத்தப்படித்த நிறைய பேர் பெரும்பாலும் எங்கிட்ட வரும்போது, நான் இந்த மருந்தை சாப்பிட மாட்டேன், எனக்கு இந்த மருந்து மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஐயத்தோடு வரதை நான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் மறந்துவிட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் உபயோகப்படுத்துகிற மஞ்சள் தூள், ஜீரகம், மிளகு தூள், நீங்கள் உபயோகப்படுத்துகின்ற காய்கறிகள், இது எல்லாமே மருந்து தான் அப்படிங்கிறத பெரும்பாலானவர்கள் புரிந்து கொள்வதில்லை, இன்க்ளூடிங் மாடர்ன் மெடிசன் டாக்டர்ஸ். அந்த மருத்துவர்கள்லாம் பெரும்பாலும் நோயாளிகள்கிட்ட வரும்போது, நீங்கள் இயற்கை மருந்துகளை சாப்பிடக்கூடாது, உங்களுடைய சிறுநீரகம் செயலிழந்து விடும்னு ஒரு தேவையற்ற அறிவுரையை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஆனால் சாப்பிடக்கூடிய சாப்பாடில் இருக்கக்கூடிய காய்கறிகள், கீரைகள், பழங்கள், விதைகள், கொட்டைகள், வேர்கள், இது எல்லாமே நம்ம சாப்பாடாக சாப்பிட்றோமே, இது மட்டும் என்ன தனியாக விளைவிச்சு வருது? ஒன்றும் கிடையாது, செடி கொடி மூலிகைகள் போல் இருக்கிறது தானே. அந்த வகையில் சமையல் அறையில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு பொருளை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த பொருளுடைய பேர் கிராம்பு. தமிழில் நம்ம லவங்கம்னு சொல்லுவோம். ஒரு செடியிலிருந்து வரக்கூடிய அந்த மொட்டு, இது வந்து ஒரு காயின்னு நினைப்போம், விதைன்னு நினைப்போம், கிடையாது, அந்த பூ உடைய மொட்டு தான் இந்த லவங்கம்னு சொல்லக்கூடிய கிராம்பாக நம்ம பயன்படுத்துகிறோம். லவங்கத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களை கட்டுப்படுத்தி, இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை, அடைப்புகளை மாற்றுகின்ற மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராம்பு தான். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ ஆராய்ச்சிகள் என்றாமே ரெண்டாக விரிவடைந்து பிளவுபட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சொல்கிறாங்க, இதே மாடர்ன் மெடிசன் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள், கொழுப்பு சத்து விகிதம் மாறுபாடு அடைந்து கொலஸ்ட்ரால் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் ஆயுள் முழுவதும் மாத்திரையை சாப்பிட்டு தான் ஆகணும்னு இந்தியாவில் பெரும்பாலும் கொடுக்கறத பார்க்குறோம். நான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வேர்ல்டு கார்டியாலஜி அசோசியேஷனில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கொழுப்பு சத்துக்கு நீங்கள் மாத்திரை சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்லனாலும் சரி இதய பாதிப்பு வருவது அப்படிங்கிறது 1% தான் இருக்குது. கொழுப்பு சத்துக்கு சாப்பிட்ற மாத்திரை உங்கள் உடம்பை இன்னும் மோசம் பண்ணுது, அதனால் தயவுசெய்து கொழுப்பு சத்து குறைப்பதற்கான மாத்திரைகள், ஸ்டாட்டின்ஸ்னு சொல்லக்கூடிய எந்த மாத்திரைகளையும் நீங்கள் உபயோகப்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. இதில் ரெண்டுமே ஓரளவுக்கு உண்மை இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதனால தான் பார்த்திங்கன்னா கொழுப்பு ரொம்ப அதிகமாகும் போது நமக்கு பாதிப்பு ஏற்படுறதையும் பார்க்க முடிகிறது. கொழுப்பு சத்துக்காக நம்ம இன்றைக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டின் சம்மந்தப்பட்ட மாத்திரைகளும் உடலில் பக்க விளைவு ஏற்படுத்துறத பார்க்க முடியுது. இப்போ ரெண்டத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி எதை எடுத்துக்கொள்ள முடியும், எந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு மிகப்பெரிய ஒரு மருந்து எது அப்படின்னா இந்த கிராம்பு தான். இன்றைக்கி ஒரு இரத்த பரிசோதனை செய்து உங்களுடைய கொழுப்பு அளவுகளை எடுத்துங்க. எவ்வளோ டோட்டல் கொலஸ்ட்ரால் இருக்குது, ட்ரைக்ளிசரைடு எவ்வளோ இருக்குது, உங்களோட HDL, LDL, மற்ற கொழுப்புகள்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துங்க. எதான் அதிகமாக இருக்குன்னா, நீங்கள் வழக்கமாக கொழுப்புக்கு சாப்பிட்ற எல்லா மாத்திரையும் நிறுத்துங்க. டெய்லி 4 கிராம்பு எண்ணி, காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் 4 கிராம்பு எண்ணி, ஒரு 30 மில்லி கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய பாலில் அதை போட்டுட்டு, ஒரு நசுக்கு நசுக்கி அதை போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் விட்டுருங்க. அப்புறம் அந்த பால் அந்த கிராம்பு எல்லாத்தையும் கலந்து அப்படியே குடிச்சிடுங்க. 100 நாட்கள் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதன் பிறகு போய் திரும்பவும் உங்களுடைய கொழுப்பு விகிதங்கள் எவ்வாறு இருக்குன்னு பாருங்கள். மிகப்பெரிய ஒரு மாற்றம் அடைந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பக்க விளைவை ஏற்படுத்தக்கூடிய, கொழுப்பை குறைக்கக்கூடிய மாத்திரைகளை சாப்பிட்டு கவலைப்படுவதை விட, இயற்கையாக வீட்டிலேயே சமையலுக்கு உபயோகப்படுத்துகின்ற கிராம்பை எடுத்து அதை ஒரு மருந்தாக உணவாக சாப்பிட்டு கொழுப்பை கட்டுப்படுத்தி கொள்வது எவ்வளவோ சிறந்த வழின்னு சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா, கிராம்பு அப்படிங்கிறது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைத்து உடலை குணமாக்குகின்ற மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கு இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற சுருக்கம் மற்றும் அடைப்புங்கிறது
உலகம் முழுவதுமே நிறைய பேரை பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறத பார்க்குறோம். கால்களில் ஏற்படுகின்ற இரத்த குழாய்களுடைய சுருக்கம் தான் வெரிகோஸ் வெயினாக மாறுறத பார்க்குறோம். இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களுடைய சுருக்கம் தான் சிஏடின்னு சொல்லக்கூடிய கரோனரி ஆர்ட்ரி டிசீஸாக மாறுறத பார்க்குறோம். பெருங்குடல் மலப்புழையில் இருக்கக்கூடிய ஆசனவாயில் மலப்பையில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களுடைய சுருக்கம் தான் மூல நோயின்னு சொல்லக்கூடிய பைல்ஸாக மாறுறத பார்க்குறோம். இன்றைக்கு இந்த மூணு பிரச்சனையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாத 30-60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார்னா அவர் உண்மையிலே அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லணும். வெரிகோஸ் வெயின் இல்லாமல், ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாமல், பைல்ஸ் இல்லாத ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்க பெரிய அதிர்ஷ்டசாலி. ஏன்னா உணவின் முறை மாற்றம், உடற்பயிற்சி இன்மை, மன அழுத்தம் மற்றும் வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய மாற்றங்களால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதை பார்க்குறோம். அப்போ இதை குறைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை உணவாக கிராம்பை நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். லவங்கம்னு சொல்லக்கூடிய அந்த கிராம்பு, ஒரு 4 கிராம்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு 30 மில்லி நன்றாக கொதிக்கின்ற பாலில் நசுக்கி போடுங்க. ஒரு 15 நிமிடம் அதை அப்படியே விட்டுருங்க. அதன் பிறகு அதை எடுத்து அந்த கிராம்பை நன்றாக அந்த பால்லே கலந்து அதை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. அதன் பிறகு உங்களோட ரொட்டீன் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஒரு 100 நாட்கள் இதை செய்து பாருங்கள். அதன் பிறகு உங்களுடைய கால்களை பரிசோதனை செய்து பாருங்கள். இந்த இரத்த குழாய்களுடைய அளவில், உங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களுடைய அளவில், அல்லது உங்களுடைய மூல நோய் மற்றும் மலச்சிக்கல்களுடைய அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருப்பதை பார்க்க முடியும். ஸோ இந்த மூன்றையும் சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய மருந்து எதுன்னு சொன்னீங்கன்னா கிராம்பு தான். பல்வலிகள் அப்படிங்கிறது இன்றைக்கு நமக்கு எல்லாருக்குமே அதிகமாக ஏற்படக்கூடியது. அதுவும் சில நேரங்களில் பல் கூச்சம், ஒரு இனிப்பு சாப்பிட்டாகிவிட்டது, ஏதோ ஒரு விஷயம் நம்ம செஞ்சிட்டோன்னா நமக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துறத பார்க்குறோம். அப்போ இந்த பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை குணமாக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு தான். ஒரே ஒரு கிராம்பு எடுங்க, எங்கே இருக்கோ அந்த இடத்துல வச்சு லேசாக கடித்து அப்படியே வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், வலியும் குறைஞ்சிரும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாதிப்பும் குறைஞ்சிரும். ஸோ இயற்கை முறையிலேயே பல் வலிகளை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த லவங்கம் அல்லது கிராம்பை சொல்லலாம். எனவே நேயர்களே, இந்த கிராம்பை பொறுத்தவரையிலும் வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. இதை தகுந்த மருத்துவ ஆலோசனை அல்லது ஒரு மருந்தாக இல்லாமல் ஒரு உணவாக நாம் பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் அக்கறை கொண்டு சமூக அக்கறையை நாம் எவ்வாறு நிலைநாட்டலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சிறைச்சாலைகள். சிறைச்சாலைகள் என்பவை மனிதர்களை சித்திரவதை செய்யக்கூடிய ஒரு இடம் அல்ல. மாறாக குற்றமளித்தவர்களை அல்லது குற்றமளித்ததாக கருதப்படுகிறவர்களை நன்றாக கவனிக்க வேண்டும். குற்றமளித்தவர்களை அல்லது குற்றமளித்ததாக கருதப்படுகிறவர்களை அங்கு மனிதர்களாக மேம்படுத்துவதற்கான ஒரு இடம்தான் சிறைச்சாலை. ஒருவர் சிறைக்கு சென்று விடுவதனாலேயே அல்லது சிறைக்கு அனுப்பப்பட்டு விடுவதனாலேயே அவருடைய அடிப்படையான மனித உரிமைகளை அவர் இழந்தவராக ஆகிவிட மாட்டார். அவருக்கு எல்லா விதமான அடிப்படை மனித உரிமைகளும் உண்டு. அவருடைய மனிதனாக அவருடைய சுய கௌரவத்தை அவர் பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிமை அவருக்கு உண்டு. அப்படி இருக்கிற போது ஒரு மனிதரை சிறையில் அடைத்து வைக்கிற போது அது உண்மையில் மனிதர்கள் வாழத்தகுந்த ஒரு இடமாக அது இருக்கிறதா என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நிறைய நேரங்களில் அப்படி நடப்பதில்லை என்பதை மிகுந்த வேதனையுடன் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில், உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அவர்கள், அதாவது தீபக் குப்தா அவர்கள், ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனையை, ஒரு பரிந்துரையை மேற்கொண்டார். அந்த அவர் சொன்ன பரிந்துரை என்பது இன்றைய சிறைச்சாலைகளுடைய நிலையையும் அதற்கு நாம் செய்ய வேண்டிய மாற்றுகளையும் பற்றி குறிப்பிடுகிறது. இந்தியா முழுக்க 240 சிறைச்சாலைகள் இருக்கின்றன. இந்த 240 சிறைச்சாலைகளில் கைதிகளினுடைய அளவை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் எந்த அளவிற்கு அங்கு வைக்கப்பட முடியுமோ அதை விட 150 மடங்கு அதிகமானோர் அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் அந்த செய்தியை அவர் பதிவு செய்கிறார். அதாவது 150 மடங்கு அதிகம் என்று சொன்னால் ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் கிட்டத்தட்ட 150 பேர் வாழ்வது போன்றது. எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியை இது ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும்.
அப்படி பார்க்கிறபோது ஒருவர் வாழக்கூடிய இடத்தில் 150 பேரை அடைத்து வைப்பது போன்ற ஒரு நிலை என்பது எவ்வளவு பெரிய ஒரு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவர்களுக்கு சீரழிவை கொண்டு வரும். இன்னொன்று, கைதிகளினுடைய பராமரிப்பு மற்றும் அவர்களுக்கான அடிப்படையான விஷயங்களை செய்வதென்று வருகிற போது சிறைச்சாலை ஊழியர்களுடைய எண்ணிக்கை மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இப்போது இருக்கக்கூடிய கைதிகளினுடைய எண்ணிக்கையின்படி இன்று ஒரு 77,000 சிறைச்சாலை ஊழியர்கள் தேவை. ஆனால் இப்பொழுது இருப்பதோ 24,500 சிறைச்சாலை ஊழியர்கள் தான் இருக்கிறார்கள். இவர்களை வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய அளவிலான கைதிகளை நீங்கள் எப்படி நீங்கள் பராமரிக்க முடியும்? இதில் மிக முக்கியமாக இன்னொன்று பார்க்க வேண்டியது என்று சொன்னால், சில உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சிறைச்சாலைகளில் 92,000 பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பார்த்துக்கொள்வதற்காக வெறும் 5,000 ஊழியர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். அதே போல் நீங்கள் இன்றைக்கு பார்த்திருந்தால் தமிழ்நாட்டில் 13,000 கைதிகள் இருக்கிறார்கள். அவரை பார்த்துக்கொள்ள 4,000 ஊழியர்கள் தான் இருக்கிறார்கள். இது எல்லாமே ஒரு யதார்த்தத்தை சுட்டி காட்டுகிறது. மனிதர்களை மனிதர்களாக நடத்தாமல் அவர்கள் கைதிகளாக இருக்கிறார்கள் என்பதற்காக மிக மோசமான வாழ்நிலையில் வைத்திருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இதில் வேறு பல முக்கியமான செய்திகளும் கூட சுட்டி காட்டப்படுகின்றன. முக்கியமான ஒன்று, இன்றைக்கு ஒரு சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவர்களில் 60% மேற்பட்டோர் கைது செய்யப்படவே தேவையில்லாதவர்கள் என்று நீதிமன்றத்தினுடைய அப்சர்வேஷன் அது குறிப்பிடுகிறது. அதாவது, கைது செய்வதற்கு அவசியமில்லாதவர்களை எல்லாம் கைது செய்து சிறையில் வைத்திருப்பது. அது ஏதேனும் ஒரு பொருளாதார குற்றம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது சந்தேகத்தின் பேரில் செய்யப்பட்ட கைதிகளாக இருக்கலாம், அல்லது தவறான குற்றச்சாட்டின் அடிப்படையில் செய்யப்பட்ட, அல்லது சிறு சிறு தவறுகளுக்காக செய்யப்பட்ட கைதிகள். அவர்களுக்கு வழக்கறிஞர்களை வைத்து வாதாடி தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு நிலையில் இல்லாதவர்களை எல்லாம் சிறையில் அடைத்து வைப்பது என்பது வழக்கமாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இன்று சிறையில் இருப்பவர்களில் பாதி பேர் சிறையிலேயே இருக்க அவசியமற்றவர்கள் என்பதுதான் நீதிமன்றத்தினுடைய ஒரு இங்கு கவனப்படுத்துகிற விஷயமாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது நீதிபதி அவர்கள் ஒரு முக்கியமான ஆலோசனையை சொல்கிறார். நாம் எதற்காக இவ்வளவு மனிதர்களை இவ்வளவு நெருக்கடியான இடத்தில் அடைத்து வைத்திருக்க வேண்டும்? மாறாக அப்படி குற்றம் சாற்றப்பட்டு ஒரு 6 அல்லது 1 சிறை தண்டனைகளை பெற்றிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களை சமூக பணிகளில் ஈடுபடுத்தலாம், சமூக சேவைகளில் ஈடுபடுத்தலாம் என்று அவர் சொல்லுகிற போது, நிச்சயமாக அது மனிதர்களை ஒரு மிகப்பெரிய அளவிற்கு செப்பனிடுகிற அல்லது புனரமைக்கிற, இன்னும் சொல்லப்போனால் தண்டனை காலம் என்பதே மனிதர்களை ஒரு மிகச்சிறந்த மனிதர்களாக மாற்றுகிற ஒரு காலமாக அமைந்துவிடும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அது மட்டுமல்ல, திறந்தவெளி சிறைச்சாலைகளை அமைக்க வேண்டும். இது போன்ற செல்களில் அடைத்து வைப்பதற்கு பதிலாக மிகப்பெரிய வெட்டவெளிகளில் சிறைச்சாலைகளை அமைப்பது, அங்கு பல்வேறு விதமான தொழில் முயற்சிகளை ஊக்கப்படுத்துவது, கைதிகளை இதில் முழுமையாக பயன்படுத்துவது போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. நிச்சயமாக சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளினுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும். அப்படி குறைக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய நீதி அமைப்புகள் விரைந்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும், துரிதமான விசாரணை முயற்சிகளில் இறங்க வேண்டும். அப்படி விரைந்து நீதி சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுகிற போது பலரும் அனாவசியமாக சிறைகளில் ஒரு சந்தேகத்தின் காரணமாக கைது செய்யப்பட்டவர்களாகவோ அல்லது வேறு பொய்யான காரணங்கள் கைது செய்யப்பட்டவர்களாகவோ சிறையில் வாட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு புறம் சிறைச்சாலைகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும், சிறைச்சாலைகளுடைய எண்ணிக்கைகள் அதிகரிக்கப்பட வேண்டும். பல பரிந்துரைகள் சொல்லப்படுகின்றன. முக்கியமாக அடிக்கடி உறவினர்கள் வந்து சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். அவர்கள் செல்ஃபோன்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கூட இன்னும் நாம் அதிகமாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்படியெல்லாம் செய்வதன் மூலமாகத்தான் அவர்களை சமூகத்தோடு மீண்டும் இணைய செய்ய முடியும் என்பதுதான் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தமாக இருக்கிறது. மாறாக கைதிகள் என்பதற்காக குற்றம் செய்யாமலோ அல்லது சிறு குற்றம் செய்துவிட்டோ சிறைக்கு செல்லக்கூடியவர்கள் எல்லாம் முழுமையாக ஒரு குற்றவாளிகளாக மாற்றி அவர்களை உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் சிதைத்து அனுப்புவதுதான் சிறைச்சாலைகளுடைய பணி என்று சொன்னால், நிச்சயமாக குற்றங்களை தடுப்பதற்கல்ல, குற்றவாளிகளை உற்பத்தி செய்வதற்கான இடமாக சிறைச்சாலைகள் மாறிவிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு அபுபக்கர்.
இன்றைய அரசியல் சூழலில் ஸ்டெர்லைட் ஆலை, இந்த ஆலை இழுத்து மூடணும் அப்படிங்கிறதுக்காக பல போராட்டங்கள் மக்கள் மத்தியில் தன்னிச்சையோடு நடந்துட்டுருக்கிற இந்த சூழலில் இன்னொரு யூனிட் தொடங்குவதற்கான ஒரு அனுமதி அப்படிங்கும்போது எவ்வளோ தூரம் ஒரு அபாயகரமான விஷயம் அப்படின்னு இது சார்ந்த பல கருத்துக்களை இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். இந்திய யூனியன் முஸ்லீம்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். இன்றைய பரபரப்பான அரசியல் சூழலில் ஒவ்வொரு பிரச்சனைகளும் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. மாநில அரசாங்கம்னு ஒன்று இருக்கா, செயல்பட்டுட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியை எழுப்பக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். எந்த ஒரு திட்டங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அபாயகரமான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய நிலை தான் இன்றைக்கி போகிறத பார்க்குறோம். அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இன்றைக்கி ஸ்டெர்லைட் ஆலை இருக்குது. இந்த ஆலையை இழுத்து முடணும் அப்படிங்கிறனா பல ஆண்டுகளாக ஒரு நீண்ட போராட்டம் அந்த பகுதி சார்ந்த மக்கள் மத்தியில் இருக்குது. இந்த ஆலையை உருவாக்கின காலகட்டத்தில் என்ன மாதிரியான ஒரு நடைமுறைகள், ஒரு ப்ராக்டிகாலிசிஸ் பாலிசிஸ் இருந்தது, அதையெல்லாம் எவ்வளோ தூரம் மீறப்பட்டிருக்கு, அதன் விளைவாக இன்றைக்கி அந்த மக்கள் எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இன்னொரு ஒரு யூனிட் தொடங்கினாங்க அப்படின் போது அது எவ்வளோ ஒரு அபாயகரமான சூழல்னு பல விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பேச வேண்டியிருக்கு சார். முதல்ல இந்த ஸ்டெர்லைட் ஆலை இதன் உருவாக்கம் பற்றி முதல்ல சொல்லுவோம். எந்த அடிப்படையில், நோக்கத்தில் இப்படி ஒரு ஆலை இங்கே உருவாக்கப்பட்டது? ஸ்டெர்லைட் ஆலைங்கிறது முதல்ல அவங்க குஜராத்தில் ஏற்படுத்துறதுக்கு தான் பிளான் பண்ணாங்க. அங்கே கடுமையான எதிர்ப்பு ஆனதுனால அதற்கு பிறகு கோவாவுக்கு போச்சு, அங்கேயும் எதிர்ப்பு. அதன் பிறகு மகாராஷ்டிராவுக்கு வந்தது. மகாராஷ்டிராவில் சரத்பவார் அப்போ அன்றைக்கி முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சராக இருக்கும்போது தான் ரத்னகிரியில் 1994 அந்த நேரத்தில் பண்ணி அவங்க வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் மக்களினுடைய கடுமையான எதிர்ப்புனால அவர் ஒரு போல்டான நடவடிக்கையை இன்றைக்கி எடுத்தார். சரத்பவார் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் கூட மக்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய இந்த ஆலை எங்கள் மாநிலத்துக்கு தேவையில்லைன்னு உதறி தள்ளிட்டார். அதுக்கப்புறம் தான் கடைசியாக வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுங்கிற மாதிரி இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றாங்க. தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும்போது என்னென்ன அடிப்படையான சரத்துக்கள் இருக்கணும், பேணப்படுற விதிமுறைகள் இருக்கணுமோ அந்த விதிமுறைகள்லாம் மீறி அன்றைய அதிமுக ஆட்சியில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதற்கு வந்துக்கிட்டு 1994 அனுமதி கொடுக்குறாங்க. அதில் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் விதிமுறைகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு மற்ற விதிமுறைகள்லாம் இருக்குது, ஏர் பொல்யூஷன் மற்ற விஷயங்கள்லாம் அது வந்துக்கிட்டு முறையாக பின்பற்றப்படையிலங்கிற அப்ஜெக்ஷன் ஆரம்பத்திலே சொல்லியிருக்காங்க. ஆனால் அவசர கோலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அன்றைய ஆட்சியாளர்கள் அதற்கு அனுமதி கொடுத்ததுலேருந்தே மக்களுடைய எதிர்ப்புகள் வந்திருக்குது. குறிப்பாக அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அந்த கல்ஃப் ஆஃப் மன்னார்னு இருக்கா இல்லையா, மன்னார் வளைகுடா அந்த ஏரியாவில் 21 தீவுகள் இருக்கிறாங்க. அந்த தீவு எல்லாமே மெரைன் நேஷனல் பார்க், அதாவது அங்கே தேசிய கடல் பூங்கான்னு அங்கே அங்கீகரிச்சிருக்காங்க. தேசிய கடல் பூங்கா ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் பசுமை வளாகங்கிறது அவங்க வச்சிருக்கிறது 25 கிலோமீட்டர். ஆனால் இப்போ இவங்க ஸ்டெர்லைட் வச்சுருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கா இல்லையா, மீளவிட்டான் அந்த வீரபாண்டிபுரம், தெற்கு வீரபாண்டிபுரம் அந்த பகுதிங்கிறது அந்த 25 கிலோமீட்டருக்கு உள்ள 15 கிலோமீட்டர் அளவில் தான் இருக்குது. இது முதல்ல ஒரு கவர்மெண்டனுடைய நாம்சம் அவங்க மீறினது. அதுக்கப்புறம் ஆரம்பத்திலேயே மக்கள் இதை எதிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதிர்த்துக்கிட்டே இருந்து பல்வேறு வழக்காடு மன்றத்துக்கெல்லாம் போய் வழக்காடு மன்றத்தில் கூட முதல்ல கடுமையாக ஃபோர்ஸாக அவங்க எதிர்த்து அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னால் ஜஸ்டிஸ் தர்மாராவ் அமர்வில் 2010 இது நிரந்தரமாக மூடணுன்றே போட்டாங்க. நிரந்தரமாக மூடணும், எந்த நாம்சையும் இவங்க பின்பற்றலை. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு 97 ஆரம்பிக்கிறாங்க. 97 ஜூன் 5 என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நச்சுக்க சிவு வெளியாகி 165 பேர் மயக்கம் போட்டுறாங்க. மயக்கம் போட்டதுக்கு அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது அதனுடைய அந்த வெளியில் வரக்கூடிய அந்த நச்சு கசிவுகள்னால மக்களுக்கு பல்வேறு இடைஞ்சல்கள் இருக்கிறது, அவங்களுடைய உடலில் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத தெளிவாக அவங்க சொல்லி அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, அந்த நேரத்துலேயே ஒரு ஆய்வு பண்ண சொல்கிறாங்க. மத்திய நீரியல் ஆய்வு நிறுவனம் சார்பாக ஒரு ஆய்வு பண்ண சொல்கிறாங்க. அந்த ஆய்வு எல்லாமே பண்ணி எல்லாமே சொல்லி கூட கடைசி என்ன செய்கிறாங்க, அவங்க மேல்முறையீடு மனுக்கு போகிறாங்க. அந்த இதுலேயே கிட்டத்தட்ட பாருங்கள் அவங்க வந்துக்கிட்டு என்னென்ன குறைபாடுகள்னா சுற்றுச்சூழல் அங்கே கெட்டு போகுதுங்கிறது தெளிவாக தெரியுது. அதே மாதிரி தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டினுடைய அந்த பிரின்சிபல்ஸ் இருக்கா இல்லையா, ஒரு ஆலை இருக்கணுன்னா என்னென்ன இருக்குதுங்கிறத முழுமையாக பின்பற்றப்படையில. அதே மாதிரி நேஷனல் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நீரிங்கிற அமைப்பில் கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால்
என்னென்ன டேம்ஸினுடைய அடிப்படையில் ஒரு ஆலை இருக்குதுங்கிற விஷயம் கூட அவங்க சொல்லப்படையில். கடைசியாக இழுத்து மூடப்பட்ட அந்த ஆலையை திறக்கும் போது அவங்க சொன்ன ஒரே காரணம் என்னென்னு சொன்னால், மக்களுடைய நன்மையை பற்றி கவலைப்படையில்லை, மக்களுக்கு ஏற்படக்கூடிய தீமையை பற்றி அவங்க எந்த வகையிலையும் எதையுமே கவலைப்படாமல் அவங்க சொன்னது என்னென்னா, வேலை வாய்ப்பு கிடைக்குது, அரசாங்கத்துக்கு இன்கம் இருக்குது, இதுதான் சொன்னாங்களே தவிர எதுக்காக வேண்டி வழக்காடு பண்ணுறதுக்கு அன்னைக்கு போனாங்களா, வைகோ போனார், அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கனகராஜ் போனாங்க, பல்வேறு பொதுநல வழக்குகள்லாம் அங்கே போய் அவங்களுடைய வாதங்கள், அவங்க வாதம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இந்த ஆலையினால் என்னென்ன ஆபத்து இருக்குது, இந்த ஆலை விதி மீறலை பின்பற்றி தான் இந்த இது குழப்பங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்ன வாதத்தை எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. திருப்பி திறக்கலான்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, 100 கோடி ரூபா அவங்களுக்கு பெனால்ட்டி போட்டு துறங்கன்னு சொல்லிட்டாங்க. 100 கோடி ரூபா பேங்கில் கிடக்குது, வட்டி வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் மக்களுக்கு என்ன நன்மை, நம்ம என்ன அப்ஜெக்ஷன் சொன்னோமோ அந்த அப்ஜெக்ஷனுக்கு முழுமையாக அவங்க ரெக்டிஃபை பண்ணல. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆலையிலேயே இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது திருப்பி எக்ஸ்டென்ஷனுக்கு எப்படி அனுமதி கொடுக்குறாங்கிறது நமக்கு தெரியல. மொத்தத்தில் இது என்னன்னு சொன்னால், ஏற்கனவே உங்களுக்கு அதிமுக ஆட்சியில் அனுமதி கொடுத்தாங்க பல்வேறு நிலைகளில் போயிட்டு, இப்போது இந்த இஷ்யூங்கிறது மேஜர் இஷ்யூ ஆகிட்டு இன்னைக்கு உலகம் முழுவதும். ஈவன் அதனுடைய ஸ்டெர்லைட் வேதாந்தா குரூப்பினுடைய ஓனர் இருக்கிறது லண்டனில், அவர் வீட்டுக்கு முன்னாடியே பிளாங்கெட் நிறுத்திட்டு நம்ம ஆளுகள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, இங்கே பண்ணுறாங்க எல்லா இடம். இப்போ தூத்துக்குடி நகரத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் வாழ்வதற்கு லாய்க்கு இல்லாத நகரண்டே அறிவிச்சிட்டாங்க. கண்டிப்பாக சார், இந்த அளவுக்கு பொல்யூஷன் ஆகிட்டு, அது அந்த பாதிப்புகள் பற்றி தான் இப்போ பேசணும். இவ்வளோ தூரம் ஆரம்ப காலத்திலேயே எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு 94 இன்றைக்கி ஒரு 35 ஆண்டுகள் நெருங்கிட்டிருக்கிற இந்த ஒரு சூழலில், இதற்கான ஒரு முடிவுன்னு தெரியாத ஒரு நிலையில் மேலும் இதை பெருக்கிறதுக்கான நடவடிக்கைகளில் போகிறோம் அப்படின்னும் போது, அந்த பகுதி சார்ந்த மக்களில் பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் மிக கடினம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அங்கே வாழ்வதற்கான தகுதியே இழந்தது தூத்துக்குடின்னு நம்ம சொல்கிறோம். தூத்துக்குடின்ற நகரம் எவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது, வணிகம் அப்படின்னு சொல்லும்போது பல நாடுகளை ஒருங்கிணைச்ச வரலாறு தான் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இன்னைக்கு வாழ்வாதாரமே இல்லை, மக்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து போனோம் அப்படின்ற ஒரு சூழல். அப்படின்னா இந்த 35 ஆண்டு காலத்தில் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகளை அந்த மக்கள் சந்திச்சாங்க? அதாவது இப்போ முத்து நகர் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் பேல் சிட்டி, ஆமாம், முத்து குளிச்சு எடுத்த இடங்கள்லாம் அங்கே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அண்டைய நாடுகளோட வாணிபம்ன்றது அந்த துறைமுகங்கிறது ரொம்ப ஃபேமஸான துறைமுகம். இன்றைக்கி திமுக ஆட்சியில் மத்தியில் மன்மோகன் சிங் ஆட்சியில் திட்டமிடப்பட்ட சேது தமுத்திர திட்டம் வந்ததுன்னு சொன்னால் வாணிபம் எங்கேயோ போயிருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு ரிசர்ச், நேஷ்னல் ரிசர்ச்சே எவ்வளோ இருக்குது அங்கே, அதை விட்டுட்டு அதில் வேலை வாய்ப்புகள் கொடுக்கலாம், அதன் மூலமாக வருவாய் இருக்கலாம், அதை நிறுத்திடுறாங்க. ஆனால் வெளியில் வம்ப விலைக்கு வாங்குற மாதிரி வெளி மாநிலத்திலேருந்து வர்றவங்க சில பேர் பல்வேறு மாநிலங்களில் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட மக்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய இந்த ஆலையை நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி வரவழைச்சி மேலும் மேலும் தீங்கு பண்ணுறாங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது இவங்கள? அதான் விதிமீறல் இருக்குது, இதுக்கு என்ன பதிலும் சொல்லலை. அவங்க எந்த அடிப்படையில் எக்ஸ்டென்ஷனுக்கு அவங்க அனுமதி கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியலையே. ஆய்வில் எடுத்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் மற்ற எல்லாமே தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அதனுடைய என்னென்ன அந்த கசி உங்களுக்கு 2013 மார்ச் 23 அந்த விஷவாயு கசிவு ஏற்பட்டதுனால அன்னைக்கு மூக்கில் பிரச்சனை, கண்ணில் பிரச்சனை, சுவாச குழாயில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, இதயது இருமல் வந்திருக்குது, மூச்சு திணறல் ஏற்பட்டு தலை சுற்றுலாம் ஏற்பட்டிருக்காங்க. அதே மாதிரி 1997 உங்களுக்கு வந்துக்கிட்டு பெருமாள் சங்கங்கிற ரெண்டு பேரும் அங்கே ஒர்க்கர்ஸ் இறந்துருக்காங்க அவங்களுடைய கவனக்குறைவுனால ஏற்பட்டுன்னு சொல்லி, அவர் அது யார் அது காரணமாக இருந்தாரோ ஒரு பொறியாளராக இருக்கக்கூடிய ஸ்டான்லி ஜோம்ஸ் அவர் மேலே குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு 18 வருஷமாக தலைமறைவாக இருக்கார், அவர் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய வகையில் பல்வேறு நிலைகளில் வந்துக்கிட்டு அங்கே அந்த நீதிமன்றத்தினுடைய வழக்குகளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொல்லும்போது எல்லா நிலைகள்லையுமே தான் அவங்க நீதிமன்றத்துக்கு போனவங்க சாதாரண ஆள் இல்லை. சுற்றுச்சூழலுக்கான தேசிய அறக்கட்டளை சேர்ந்த அட்வொகேட் பிரகாஷ், வை கோபால்சாமியை வைகோ போனார், அதே மாதிரி கனகராஜ் கம்யூனிஸ்ட் சார்பாக போயிருக்காங்க. அவங்கெல்லாம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு எடுத்துக்கிட்டால், அந்த கண்டிஷன்ஸ் இருக்கா இல்லையா, ஒரு ஆலை இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியாஸ், அந்த பசுமை இருக்க வேண்டிய இடங்கள்ங்கிறது 25 கிலோமீட்டர் அது இல்லை. அதே மாதிரி ஹைடைட் லைன் சொல்கிறது உங்களுக்கு 500 மீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுலேருந்து சார்பாக அந்த 25 மீட்டரை 15 மீட்டர் அளவுக்கு அனுமதிச்சிட்டாங்க.
என்ன அதனால என்ன நன்மை நம்மளுக்கு தெரியலையே, வருவாய் வேணும் அறிவு வேணும்டா, அதெல்லாம் எதற்கு? மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு தானே. மக்கள் ஒரு பக்கம் சாவடிச்சுட்டு இன்னொரு பக்கம் வருவாய் வேணும் வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இருக்குது? இதுவரைக்கும் பாருங்களேன் இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கத்திலேருந்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா? முதலமைச்சர் அன்னைக்கு ஏர்போர்ட்டில் வச்சு கேட்கும்போது இது இன்னைக்கு ஆரம்பித்தது இல்லை, அது ஆரம்பித்து இத்தனை வருஷம் ஆயிட்டு இன்னைக்கு வந்துக்கிட்டு எங்களை எதிர்க்கிறதுக்கு இதை ஆயுதமாக பயன்படுத்துகிறேன்னு சொல்கிறேன். எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்களேன். அதாவது இன்றைய ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்தில் போராடி பெறக்கூடிய வகையில் அவங்களுடைய ஆளுமை இல்லை. ரெண்டாவது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனையில் கவனம் செலுத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் இல்லை. எல்லா பிரச்சனையும் இன்றைக்கி பாருங்கள், நம்ம நீட் தேர்வில் பிரச்சனை, ஒரு சகோதரியாக இருந்துட்டோம், காவேரி மேலாண்மை வாரியத்தில் இன்றைக்கி உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே மதிக்காத அளவுக்கு ஸ்கீம்னா என்னென்னு பிரதமர் கேட்குறாரு. எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாமே ஆளுங்கட்சியினுடைய ஆள் பார்ட்டி மீட்டிங்கு நம்ம எல்லாம் போய் முழுமையாக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதுவும் செய்யலை, எதுவுமே நடக்கலை. அவங்க தொடர்ந்து வந்துக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இதில் இந்த கிரவுண்ட் வாட்டர்னுடைய குவாலிட்டி இருக்கா இல்லையா, நிலத்தடி நீர் முழுமையாக மாசுபட்டுருக்குது. அதே மாதிரி சாயில் என்விரான்மெண்ட் இருக்கா இல்லையா, விவசாய பூமி வந்துக்கிட்டு பாதிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல், ஃபுல்லாக அந்த காட்டு சுற்றி இருக்கக்கூடிய காட்டுகள் வந்துக்கிட்டு கடுமையாக மாசுபட்டுருக்குன்னு சொல்லி என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கணுமோ ஒரு ஆலைக்கு அது எல்லாமே மாசுபடக்கூடிய அளவில் தான் இந்த ஸ்டெர்லைட் ஆலையினுடைய நடவடிக்கை இருக்குது. ஸ்டெர்லைட் ஆலைங்கிறது எந்த அளவுக்குன்னு சொன்னால் உங்களுக்கு பல்வேறு நிலைவு இல்லை, அது ஆரம்பித்த காலத்திலேயே எதிர்ப்பு. இதை ஏன் ஆய்வு பண்ண மாட்டிருக்காங்க? நம்ம என்ன கேட்குறேன்டா, இவ்வளோ பெரிய ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ, இந்த இஷ்யூவை பற்றி அறிஞர்களை கொண்டு விஞ்ஞானிகளை கொண்டு இந்த சம்மந்தப்பட்ட அறிஞர்களை கொண்டு ஒரு ஆய்வு பண்ணுங்க. இது வேணுமா வேணாமான்னு கேளுங்க. மக்கள் ஏன் போராட்டம் பண்ணுறாங்கன்னு கேளுங்க. விதியினுடைய அடிப்படையில் இது இயங்குதான்னு கேளுங்க. எதையுமே பின்பற்றாமல் வரி வேணும், அதே மாதிரி போர்ட்ரஸ்ட்டுக்கு இறக்குமதிக்கு சாமான வேணும், அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஒரு 1600 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. எத்தனை லட்சம் பேருடைய உயிர் பாதிக்கப்பட்டிருக்குது. இதனால என்னன்னு சொன்னால் ஒரு வெறுமனே இது மட்டும் இல்லை, இதனுடைய இப்போ அங்கே வந்துக்கிட்டு தூத்துக்குடி பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அந்த கல்ஃப் ஆஃப் மன்னாரில் தான் அதிகமான மீன்கள் கிடைக்கிது, வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. நல்ல மீனவர்களுடைய வாழ்வாதார பூமி அந்த ஏரியா. இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் இவங்க வேஸ்ட் என்ன செய்கிறாங்க, தண்ணியை அதில் கடலில் போய் சேர்த்துறாங்க. சேர்த்ததுனால அந்த கடலில் இருக்கக்கூடிய மீன்களை சாப்பிட்றதுனால உடல் ரீதியாக நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுது. கவர்மெண்ட்டு எல்லா வசதியும் கேட்டு எந்த அளவுக்குன்னு சொன்னால் இப்போ தண்ணீர் பிரச்சனை தலைவிரித்து அடிச்சிருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய தாமிரபரணி ஆற்றிலேருந்து 1 கோடி லிட்டர் தண்ணி கொடுக்குறாங்க. நம்மளும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, இந்த ஆலைக்கு அவங்க கொடுக்குறது 1 கோடி லிட்டர். போன வருஷம் 2017 ஏழாம் மாதத்தில் ஜூலை 4ஆம் தேதி சட்டமன்றத்தில் நான் தெளிவாக பேசியிருக்கிறேன். இந்த ஆலை ஆரம்பிச்சதுலேருந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, கேன்சர், கிட்னி, சுவாசக்காளர் போன்ற பல்வேறு நோய்கள்லாம் சந்திச்சுட்டு இருக்கிறோம். எனவே உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாம் நம்ம பேசணும். எந்த நடவடிக்கையும் இவங்க எடுக்கல, விதிமீறலை தொடர்ந்து அனுபவிச்சிருக்கோம். மக்கள் நலன் பாதிக்குது. இப்போ நம்ம காற்று மாசுபட்டிருக்கு, நீர் மாசுபட்டிருக்கு, மக்கள் அதிகப்படியான நோய்களால் இனி எதிர்கால ஒரு சந்ததியே இல்லாமல் போகுமோன்ற ஒரு சூழல் அளவுக்கு போகும்போது மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் ஒரு மாநில அரசாங்கத்தோட செயல்பாடு எப்படி இருக்கணும்? இன்றைய நிலையில் மக்களே வீதியில் இறங்கி போராடக்கூடிய ஒரு சூழலில் இதற்கான ஒரு நடவடிக்கைகள் அப்படின்னு வரும்போது ஒரு மாநில அரசு எப்படி செயல்படணும்? இன்றைய நிலைப்பாடு பற்றி சொல்லு. இந்த ஸ்டெர்லைட் ஆலையை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள், அவங்களுக்கு ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை அங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க, காவேரி நதிநீர் பிரச்சனை இங்கே போராடுறாங்க, நீட் தேர்வுக்கு இப்போ டெல்லியில் இன்னைக்கு 2 நாள் நடக்குது. எல்லா வகையிலையும் அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கங்கிறது செயல்படலை. உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் எல்லா விஷயங்களையும் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை இன்னைக்கு பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கே, குறிப்பாக நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் திமுகவினுடைய செயல் தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் முன்னெடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கார். இவர் கூட இதை சம்மந்தமாக அறிவிச்சிருக்கார், இழுத்து மூடணும், அதுக்கப்புறம் மற்ற பேசிக்கலாம். இம்மீடியட்டாக நம்மளுடைய ரெமிடிங்கிறது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய இந்த அபாயகரமான இந்த ஆலையை உடனடியாக இழுத்து மூடணுங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருக்கார். நான் என்ன சொல்லட்டேன், இந்த போராட்டம் கிளங்குறது தொடர் போராட்டம், இந்த போராட்டம் வீரியம் அடைஞ்சு இப்போ கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு. இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? அதே நேரத்தில் பாருங்கள், இன்றைக்கி இந்த ஆலை ஸ்டெர்லைட் ஆலையினுடைய நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க, தவறான செய்திகளை மக்களுக்கு பரப்புரை செய்கிறாங்க, பத்திரிகையில் அரைப்பக்கம் விளம்பரம் கொடுக்குறாங்க.
அரை பக்கம் இன்னைக்கு கூட சில பத்திரிகையில் நான் பார்த்தேன், தவறான செய்தியை பரப்புகிறாங்க. நாம் சொல்கிறது சுற்றுச்சூழல் பாதிச்சிருக்குது, ஏர் பொல்யூஷன், மாசு கட்டுப்பாட்டு, மாசு தூய்மைப்படாமல் போயிட்டு நோய்களை மக்கள் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க, இப்படி தொடர்ந்து இருக்குது. இதற்கு அவங்க எந்த வழக்கம் சொல்லலையே. ஸ்டெர்லைட் ஆலையிலேருந்து மக்கள் என்னென்ன எதிர்த்திருக்காங்க, ஏற்கனவே நீதிமன்றத்தில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதற்கு எந்த பதிலும் சொல்லலையே. அவங்க மக்கள்கிட்ட தவறான பிரச்சாரத்தை செய்வதற்கு ஸ்டெர்லைட் ஆலைக்கு மறைமுகமாக எல்லா உதவிகளையும் தமிழ்நாடு அரசாங்கம் செய்கின்றதோ என்ப ஐயப்பாடு தான் நம்மளுக்கு இருக்குது. எதையுமே செய்யலையே. மத்திய அரசாங்கத்தை போய் முறையிடுறதுக்கு உங்களுக்கு தெரியல. மாநில ஜலம் சார்ந்த பிரச்சனையை குறிப்பிட்டாப்புல அந்த சார்ந்த அந்த ஏரியா மக்களை கூட்டு, அந்த பிரதிநிதிகளை கூட்டு என்னென்ன பிரச்சனையை கேட்கலாம், ஆய்வு பண்ணலாம். இப்போ இமீடியட்டாக நீங்கள் வந்துக்கிட்டு உடனடியாக அதை நிப்பாட்டலாமே. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் கொடுத்ததை கோர்ட்டு நீங்கள் தடை செய்ய இப்போ உடனடியாக மூடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இபி கனெக்ஷனை கட் பண்ணாங்க. இதே அவங்க அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க வந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், அவங்க அதை உடனடியாக நிப்பாட்டணும்னு சொல்லி அவங்கள 2013 விசவ அந்த கசிவு ஏற்படும் போதோ உடனே நிப்பாட்டு இபி கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க எதுவுமே செய்யலையே. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில் ஸ்டெர்லைட் சம்மந்தமாக யாரையா கூட்டு பேசியிருக்காங்களா? மக்கள் ரோட்டில் உட்கார்ந்து மாணவர்கள் அடி வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கிறான். எக்ஸாம் எழுதுகிற நேரத்தில் அடி வாங்குறாங்க சார். கண்டிப்பாக சார், இப்போ அதை பற்றி தான் பேசணும். இப்போது இந்த பிரச்சனை எல்லாரையும் பாதிக்கக்கூடியது, அதற்காக மக்கள் போராடுறாங்க அப்படின்னும்போது மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் கவனத்தை செலுத்த வேண்டிய மாநில அரசு காவல்துறை மூலமாக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அடக்குமுறை அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு பக்கம் ஏவி விடுற ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். மாணவர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்களும் பார்க்காம அவங்கள் மீதான நடவடிக்கைகள் தீவிரமாக இருக்குது. காவல்துறையோட ஒரு செயல்பாடு இன்றைய சூழலை மிக மோசமான நிலை கொண்டு போகுது இல்லைங்களா? கண்டிப்பாக அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் கெட்டு போச்சு. காவல்துறையினுடைய பணிபுரியக்கூடியவங்க வந்துக்கிட்டு டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி தற்கொலை பண்ணுறாங்க. பல பேர் உங்களுக்கு அங்கங்கே பல மன உளைச்சல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கா, மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை இல்லை, மக்கள் வந்துக்கிட்டு அரசாங்கத்திட்ட நம்ம சொல்கிறோம், அவங்க கேட்க மாட்டிருக்காங்க. அடுத்து நம்மளுக்கு என்ன ஆயுதம்? ரோட்டில் இறங்கி அரசாங்கத்தினுடைய கவனத்தை திருப்புறது தான் நம்மளுடைய ஆயுதம். அது மாதிரி ஜனநாயக ரீதியாக போராடக்கூடிய எதிர்கட்சிகளை, அதே மாதிரி மாணவர்களை, தொழிலாளர்களை, விவசாயிகளை இந்த அரசாங்கம் காவல்துறை மூலமாக அடக்குமுறை செய்யக்கூடிய காரியங்களில் தான் ஈடுபடுறாங்களே தவிர ஆக்கப்பூர்வமான இந்த பணிகளையும் இவங்க செய்யலை. உங்களே கூப்பிட்டு பேசட்டும், என்னென்னு கேட்கட்டும். அவங்களும் மக்கள்கிட்டேருந்து கருத்தை கேட்க மாட்டிருக்காங்க. மக்கள் போராடி கவனத்தை திருப்பலான்னு வந்தாலும் போராடுறதுக்கு அனுமதிக்க மாட்டிருக்காங்க. நீ தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து என்ன நடக்குது, மாணவர்களை அடிக்கிறாங்க. அடியை மீறி அவங்க நின்று போராடுறாங்க. அவங்க எதுக்கு போராடுறாங்க? அந்த ஊர், அந்த ஊரினுடைய நன்மைக்காக வேண்டி, தமிழ்நாட்டினுடைய நன்மைக்காக வேண்டி, பொதுமக்களுக்காக வேண்டி தானே போராடுறாங்க. தமிழ்நாடு காவல்துறைங்கிறது பல்வேறு நிலைகளில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துட்டுங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த உயர் அதிகாரிகளாக இருக்கவங்க மேலேயே பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. பல்வேறு விதிமீறல்கள் மீறி அவங்கள போஸ்டிங்கில் போட்டிருக்காங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ குட்கா பிரச்சனை எடுத்துக்கிறீங்களேன், இன்றைக்கி கூட இன்றைக்கி நீதிமன்றம் முடிவு சொல்லலையே. நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டப்பட்டவர் தான் இன்றைக்கி உயரதிகாரிகளாக இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம சொன்னேன்னு சொன்னால் சட்டமன்றத்தில் பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. சட்டமன்றத்தில் பேசுகிறதுக்கு வாய்ப்பும் தர்றதில்லை சபாநாயகர். அதே மாதிரி பாருங்கள், இன்றைக்கி பட்ஜெட்டை அறிவிச்சிட்டாங்க, மானிய கோரிக்கை எப்போ நடக்குன்னே தெரில. மானிய கோரிக்கை இருந்தால் தானே பேச முடியும். அப்படியே பேசுனாலும் கூட அதுக்கு தெளிவான பதிலை சொல்கிறதில்ல. ஒட்டுமொத்தமாக தமிழக அரசுங்கிற பொறுத்த வரைக்கும் பல்வேறு குழப்பங்களில் ஆளாக்கப்பட்டிருக்கு. அதிமுகவினுடைய உள்கட்சி பிரச்சனையினால தமிழ்நாடு மக்களினுடைய நலன் பின்தள்ளப்பட்டிருக்கின்றது, புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. முழுமையாக மத்திய அரசாங்கம் நம்மை வந்திச்சிருக்கின்றது. நிர்வாக ஆளுமை இல்லாத அளவுக்கு தமிழக அரசு சென்று கொண்டிருக்கின்றது. அதே போல் இந்த குழப்பங்கள்லாம் காணாங்கன்னு சொல்லி நமது மேலகு கவர்னர் அவர்ந்துக்கிட்டு அவர் ஒரு இன்னொரு நிர்வாகத்தை, இரட்டை தலைமையை நிர்வாகம் நடக்கிற மாதிரி அது ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கு. இப்படி எல்லா வகையிலையுமே தமிழ்நாடுனுடைய மக்களினுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகள் புறந்தளிக்கப்பட்டு அதிமுகவினுடைய ஆட்சியில் நிர்வாகம் சீர்குலைந்திருக்கின்றது என்பது தான் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுடைய கருத்தாக இருக்கின்றது. இதற்கெல்லாம் ஒரே முடிவு என்பது மத்தியிலும் ஒரு மதசார்பற்ற ஆட்சி, காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி மந்திரி சபை அமைய வேண்டும். தமிழகத்திலும் அதே போன்று திமுக தலைமையில்
தளபதி ஸ்டாலின் அவருடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு என்பது தமிழ்நாட்டுக்கு பல்வேறு நன்மைகளை பயக்கும் என்பதுதான் எங்களை பொறுத்தவரைக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய கருத்தாக இருக்கின்றது. ஸ்டெர்லைட் ஆலையை பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசியிருக்கின்றேன். இன்னும் 2-3 தினங்களிலே அங்கே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அங்கும் நாங்கள் சென்று எங்களுடைய ஆதரவை தெரிவித்து அவங்களோடு இருந்து நாங்கள் பணியாற்றக்கூடிய ஒரு சூழலையை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றோம். கண்டிப்பாக சார், இன்றைய ஒரு பரபரப்பான இந்த ஒரு சூழலில் ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலையில் என்ன மாதிரியான ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இந்த நேரத்தில் மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம்? மக்கள் வந்துக்கிட்டு இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது மக்கள் வந்துக்கிட்டு நாட்டை காப்பாற்றணும், அவங்களுக்கு ஒளிமயமான ஒரு எதிர்காலம் வேணும்னு சொன்னால் அவ்வப்போது அரசாங்கத்தார்கள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளுக்கெல்லாம் அடிபணியாமல் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற கலாச்சாரத்தெல்லாம் புறந்தள்ளிட்டு இன்றைக்கி திராவிட இயக்கங்களுக்கே ஒரு மிகப்பெரிய சோதனை. எப்படி ஒரு மறுமலர்ச்சி ரெவல்யூஷனை உண்டு பண்ணிய பெரியாரை கொச்சைப்படுத்தக்கூடிய அளவுக்கு, பேரறிஞர் அண்ணாவை கொச்சைப்படுத்தக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டிலே ஒரு அபாயகரமான சூழலை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு அரசாங்கம் என்பது நிதி ஆதாரம் இல்லாமல் முடங்கப்பட்டிருக்கின்றது. புதிய திட்டங்களை எதையும் தமிழகத்துக்கு அவர்களால் பெற முடியவில்லை. தொழிற்சாலைகள் எல்லாம் நம் தமிழ்நாட்டிலிருந்து வெளியே சென்று கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு மக்களினுடைய உணர்வுகளை துச்சமென கருதக்கூடிய ஒரு ஆட்சி தான் மத்தியில் நடக்கின்றது. காவேரி நதிநீர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சி தலைவர்களும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி அதிமுகவும் பாஜகவும் உட்பட்ட அந்த கூட்டத்தில் பிரதமரை சந்திக்கணும்னு சொன்னோம். பிரதமரை சந்திக்கிறதுக்கு விரும்பல. தம்மளை அவர் மதிக்கையில் கொச்சப்படுத்திட்டாருங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. அதே மாதிரி நீட் தேர்வில் நம்மளுடைய உணர்வு மதிக்கப்படலை. ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை மற்ற விஷயங்கள் எதுவுமே நம்ம நாட்டுக்கு எந்த நன்மையும் நடக்கலை. அதே மாதிரி மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரேன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் செய்யலை. எதுவுமே நடக்கலை. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே மதிக்காமல் இன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னா ஸ்கீம் உண்டா என்னன்னு பிரதமர் கேட்குறார். காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணுங்கிறது தான் ஸ்கீமு. 6 வார காலத்துக்குள்ளே முடிவு செய்யணும், மேல்முறையீடு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கால அவகாசம் நீடிக்கப்படாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கு. இத்தனையும் சொல்லப்பட்ட அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே கொச்சைப்படுத்தக்கூடிய அளவுக்கு இங்கே தமிழ்நாட்டை ஆளக்கூடியவர்களும் ஆளுமை இல்லாமல் இருக்கின்றார்கள். நம்மை புறக்கணிக்கக்கூடியவர்களாக மத்திய பாஜக ஆட்சி இருக்கின்றது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு மக்கள் மாநில சுயாட்சியை பாதுகாப்போடு நம்மளுடைய உரிமைகளை நிலைநிறுத்தி வாழ வேண்டும் என்று சொன்னால் எல்லா மக்களும் அண்ணன் தம்பிகளாக சகோதரர்களாக சமய நல்லிணக்கத்தோடு சமூக நீதியினுடைய அடிப்படையில் ஜனநாயக ரீதியில் நாம் தொடர்ந்து தமிழகத்தை தலை நிமிர்ந்த மாநிலமாக நாம் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொன்னால் மக்கள் எதையும் கருத்தில் கொள்ளாமல் வருகின்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரத்தை மட்டும் கருத்தில் கொண்டு அவர்கள் மத்திய ஆட்சியை பொறுத்தவரை நம்மளுடைய காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி அமைச்சரவை அமைவதற்கு நாம் எல்லாம் முழுமையாக பாடுபட வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல திமுக கழகத்தினுடைய ஆட்சி தளபதி ஸ்டாலின் அவருடைய தலைமையிலான ஒரு ஆட்சி அமைவதன் மூலமாக தான் நம் உரிமைகள் பாதுகாக்க முடியும் என்பது என்னுடைய மிகவும் ஆழமான கருத்து. இதற்காக வேண்டி எங்களுடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக தொடர்ந்து மாநாடுகளை பரப்புரைகளை நாங்கள் செய்து வருகின்றோம். மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம். மக்களும் அனைத்து தரப்பு மக்களும் விவசாயிகள் மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாம் தூர நோக்கு சிந்தனையோடு தமிழகம் சந்தித்து வரக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல விடிவை தேடக்கூடியவர்களாக அவருடைய பங்களிப்பை செய்ய வேண்டும். இந்த முறையிலே நாம் சென்றால்தான் நாம் நம்மளுடைய இலக்கை அடைய முடியும். புது புது கட்சிகள் வரும் போகும், புது புது கொள்கைகளை சொல்வார்கள், அதெல்லாம் இந்த எதிர்கட்சிகளினுடைய அந்த ஓட்டை பிரிக்கக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இருக்குமே தவிர எந்த நிலையிலும் நம்மளுடைய கோரிக்கைகளை வலு சேர்க்கக்கூடியதாக இருக்காது, வலு இலக்கத்தான் செய்யும். எனவே இதை கருத்தில் கொண்டு தூர நோக்கு சிந்தனையோடு நாம் செயல்பட்டு ஒரு ஆட்சி மாற்றத்தின் மூலமாகத்தான் நம் உரிமைகளை மீட்க முடியும். அதற்கு அனைவர்களும் நாம் இணைந்து பணிகளை ஆற்றுவோம் என்பதுதான் இன்றைய
உங்களுடைய கேள்விக்கு என்னுடைய பெரிய பதிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக சார், இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஒரு சிந்தனை தான் இன்றைய சூழல் நமக்கு தேவை. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கு சூழலில் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அதுவும் குறிப்பிட்டு சொல்லும்போது ஸ்டெர்லைட் ஆலை இதன் உருவாக்கம் இதனால் என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகளை தமிழக மக்கள் சந்திச்சுட்டு வராங்க, இதை வேண்டான்னு எதிர்க்கிறதுக்கான காரணங்கள் என்ன, இந்த போராட்டத்தை இன்றைய அதிமுக அரசு கையாள்கிற விதம், இதிலிருந்து ஒரு மாற்றம் தேவைன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்களை எங்களோட நீங்க பகிர்ந்ததுக்கு நன்றி. நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம் முன் வைக்கும் பேராசிரியர் சுமவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலேவான நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நான் ஒரு தேசபக்தன் அல்ல என்னும் தலைப்பில் ஒரு புத்தகம் அண்மையில் வந்திருக்கிறது. தலைப்பு கொஞ்சம் அதிரடியாக இருக்கிறதே என்று பார்த்தால், அந்த நூலை எழுதியிருக்கிற எழுத்தாளர் பாமரன் எப்போதும் கொஞ்சம் அதிரடியாகத்தான் எழுதுகிறவர் என்பதை அறியும் போது இந்த தலைப்பு நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை தரவில்லை. இந்த நூலை சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கிற தமிழ் அலை பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. புத்தகத்திற்குள்ளேயும் அதே தலைப்பில் ஒரு கட்டுரை இருக்கிறது. பெரும்பான்மையாக நிறைய கட்டுரைகளினுடைய தொகுப்பாக அந்த நூல் இருக்கிறது. அவ்வப்போது நடந்த பல செய்திகளினுடைய சமூக நிகழ்வுகளினுடைய எதிர்வினையாக அந்த கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. எல்லோரும் தன்னை ஒரு தேசபக்தன் என்று சொல்லிக்கொள்ளத்தான் முனைவார்கள். நான் ஒரு தேசபக்தன் அல்ல என்று தொடங்கியிருக்கிறது என்ன காரணம்? அதற்கும் உள்ளே ஒரு கட்டுரை அதே தலைப்பிலேயே இருக்கிறது. என்ன, நீங்கள் கொண்டாட மாட்டீர்களா என்று கேட்டு அதற்கு இவர் விடை சொல்கிற போது, எதை கொண்டாட வேண்டும்? இந்தியா கிரிக்கெட்டிலே வெற்றி பெற்றிருக்கிறதே, அதை கொண்டாட மாட்டீர்களா? சரி, அப்படியானால் ஆஸ்திரேலியாவிடம் இந்தியா ஒரு முறை தோற்றுப்போனதே, அதை நான் அதற்காக கண்டனம் தெரிவிப்பதா என்று கேட்கிறார். ஒரு விளையாட்டில் வெற்றி பெறுவதும் தோல்வி அடைவதும் இயல்பானது. விளையாட்டினுடைய அடிப்படையே அதுதான். வெற்றியும் தோல்வியும் இயல்பானவைகள் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை பெறுவதற்காகத்தான் விளையாட்டு. எனவே அதை நான் பெரிதாக கொண்டாடுவதும் இல்லை, தோற்றுப்போனால் அந்த விளையாட்டு வீரர்களை நான் இழிவுபடுத்துவதும் இல்லை என்று இவர் சொல்கிறார். எனவே தான் அந்த புத்தகத்திற்கு நான் ஒரு தேசபக்தன் அல்ல என்று வைத்திருக்கிறார். இந்த விளையாட்டின் வெற்றியை கொண்டாடுவது தான் தேசபக்தி, இப்படிப்பட்ட நிகழ்வுகளில் பங்கேற்பது தான் தேசபக்தி என்றால் நான் தேசபக்தன் அல்ல என்பது அவருடைய வாக்குமூலம். அந்த புத்தகத்தில் மதம் என்னும் பேய் என்று ஒரு கட்டுரை இருக்கிறது. இன்றைய கால ஓட்டத்தில் மதம் பற்றிய பார்வைகள் சிந்தனைகள் நமக்கு மிக தேவையாக இருக்கின்றன. மதம் பற்றிய ஒரு புதிய பார்வையோடு அந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஒரு மேற்கோளோடு அது தொடங்குகிறது. ரிலீஜன் இஸ் ரிகார்டட் ஆஸ் ட்ரூ பை காமன் பீப்புள் ஆஸ் ஃபால்ஸ் பை வாய்ஸ் அண்ட் கவர்மெண்ட் திங்ஸ் தட் இட் இஸ் யூஸ்ஃபுல் என்கிற ஒரு மேற்கோளோடு தொடங்குகிறது. மதத்தை பொதுமக்களில் பலர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அறிவாளிகள் சிலர் அதனை மறுக்கிறார்கள், அரசாங்கம் பயன்படுத்தி கொள்ளுகிறது. அதுதான் அதனுடைய முக்கியமான தொடர். மதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள், மறுக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அரசோ மதத்தை பயன்படுத்தி கொள்வதாக இருக்கிறது. ஏனென்றால் மதத்தை வைத்துக்கொண்டு மக்களை ஆளுவது எளிதாக இருக்கிறது. எனவே அரசாங்கம் அதனை பயன்படுத்தி கொள்ளுகிறது என்னும் ஒரு மேற்கோளோடு அந்த கட்டுரை தொடங்குகிறது. அதில் இரண்டு செய்திகள் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய செய்திகள் இருக்கின்றன. ஒன்று, ஒருவர் நான் பிறக்கும்போதே பிறப்பிலேயே நான் கிறிஸ்தவன் என்கிறார். பிறப்பிலெல்லாம் யாரும் இந்துவாகவோ இஸ்லாமியராகவோ கிறிஸ்தவராகவோ இருக்க முடியாது. பிறப்பில் ஒரு குழந்தையாகத்தான் இருக்க முடியும். அந்தந்த குடும்பங்களினுடைய சூழல் வளர்ச்சியில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதத்தை தழுவுகிறார்கள். பெரும்பான்மையாக பிள்ளைகள் மதத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுகிற உரிமையை நாம் வழங்குவதே இல்லை. அதுதான் இந்த கட்டுரையின் சாரம். இங்கே இருக்கிற சாதி என்பது மாற்றிக்கொள்ளவே முடியாதது என்று ஆகிவிட்டது. ஏன் மாற்றிக்கொள்ள முடியாது? மாறாதது உலகத்தில் ஏதேனும் இருக்கிறதா என்னும் கேள்விகள் ஒரு புறம் இருக்க, அரசமைப்பு சட்டத்திலேயே சாதி அவரவர் தேர்வு என்று எந்த இடத்திலும் இல்லை. சாதியை பிறப்பு தான் தீர்மானிக்கிறது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் எந்த சாதி என்பதை யாரும் அவரவராக தீர்மானிக்கவே இல்லை. அது திணிக்கப்பட்ட ஒன்று. என் தந்தையிடமிருந்து வருகிறது, என் மகனுக்கும் அது என் வழியாக செல்லுகிறது. எனவே அது ஒரு நிர்பந்தம். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் நீங்கள் ஏற்கிறீர்களா இல்லையா என்கிற கேள்வியே இல்லாமல் சாதி உங்கள் மீது திணிக்கப்படுகிறதே,
அதே போல தான் இந்த நாட்டில் மதமும் இருக்கிறது. ஏன், சாதிக்கும் மதத்துக்கும் என்ன வேறுபாடு? மதம் அவரவர் தேர்வுக்கு உரியது என்பது தான் அரசமைப்பு சட்டமே நமக்கு தந்திருக்கிற சுதந்திரம். வேண்டுமானால் மதம் மாறலாம். எந்த மதத்தை தேர்ந்தெடுப்பது என்பதற்கான உரிமை முதலில் இருந்தால்தானே மாறுகிற உரிமையை நாம் பயன்படுத்த முடியும். பெரும்பாலும் நமக்கு மதத்தை தேர்ந்தெடுத்து கொள்கிற உரிமையே வழங்கப்படுவதில்லை. அப்படி ஒரு உரிமை இருக்கிறது என்றாலும் வழங்கப்படுவதில்லை. நீ இந்த குடும்பத்தில் பிறந்தவுடனேயே இந்த மதத்தை சேர்ந்தவனாக ஆகிவிடுகிறாய். இல்லையே, நீ வளர்ந்ததுக்கப்புறம் மாற்றிக்கொள்ளலாமே என்கிறார்கள். மாற்றிக்கொள்ளலாம், ஆனாலும் அது அவ்வளவு எளிதானதில்லை. மத மாற்றங்கள் நடக்கின்றன. மதமாற்ற தடை சட்டம் வேறு மிரட்டுகிறது. இன்றைக்கு நாம் பார்க்கலாம், பல இடங்களில் அந்த மத மோதல்கள் எல்லாம் வருகின்றன என்றால் இந்த மத மாற்றத்தின் அடிப்படையிலே தான் வருகின்றன. மத மாற்றத்தை சட்டம் ஏற்கிறது, ஆனால் மத மாற்றம் சமூகத்தில் எளிதாக இல்லை. சரி, பாமரன் சொல்ல வருகிற செய்தி, ஒருவன் பிறந்தவுடனேயே மதத்தை முடிவு செய்யாதீர்கள். இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை முடிவு செய்வதற்கே அவனுக்கு 18 வயது ஆக வேண்டும் என்று சொல்கிறீர்கள். 18 வயது ஆனவுடன் ஒருவன் ஒரு நாட்டின் ஜனநாயக உரிமைகளின் அடிப்படையில் அந்த நாட்டுக்கான அரசை தேர்ந்தெடுக்கலாம். ஒரு நாட்டுக்கான அரசையே தேர்ந்தெடுக்கிற தெளிவு வந்ததற்கு பிறகு அவன் தன் மதத்தை தேர்ந்தெடுத்து கொள்ள அனுமதிக்கலாமே என்று கேட்கிறார். இதுதான் அடிப்படை. இன்னொரு செய்தியை சொல்கிறார், கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கைது செய்வதென்றால் நம் நாட்டில் பெற்றோர்களைத்தான் முதலில் கைது செய்ய வேண்டும் என்கிறார். ஏனென்றால் பிள்ளைகளை இவர்கள்தான் மதம் மாற்றுகிறார்கள். எந்த பிள்ளையும் தானாக விரும்பி போய் எந்த மதத்திலும் இணைவதில்லை. எந்த குழந்தையும் பிறந்தவுடனே எந்த கடவுளையும் வணங்குவதும் இல்லை. இந்த தெய்வ வழிபாடு, கடவுள், மதம் இவைகளெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரப்படுகின்றனவே தவிர எந்த பிள்ளையும் தானாக உணர்ந்து கடவுள் அருளால் அதனை ஞானத்தை பெற்று கடவுளை வணங்குவதே இல்லை. அதனால்தான் பாமரன் சொல்கிறார், 18 வயது ஆகட்டுமே, 18 வயது வரையில் பிள்ளைகளுக்கு மதம் இல்லை. எந்த பிள்ளைக்கும், எந்த மதத்தை சார்ந்த பிள்ளைக்கும், 18 வயதுக்கு பிறகு அவன் தேர்வு செய்து கொள்ளட்டும் என்கிறார். இதற்கு ஒரு நாடும் இந்த சமூகமும் இதனை ஏற்கும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் எல்லோருக்கும் ஒரு அச்சம் வரும். இந்த நாட்டில் ஜனநாயகத்தில் வேறு எவையெல்லாம் பெரும்பான்மையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகின்றனவோ இல்லையோ, மதம் சாதி எல்லாம் பெரும்பான்மையின் அடிப்படையிலே தான் முடிவாகின்றது. நாங்கள் பெரிய மதம், பெரிய சாதி எண்ணிக்கையில். அப்படியானால் எந்த பெற்றோரும் எந்த குழந்தையும் எந்த மதத்தையும் சார்ந்தவர் இல்லை என்றுதான் 18 வயது வரையில் எழுத வேண்டும். 18வது வயதில் யார் முடிவு செய்வது? அவரவரே முடிவு செய்து கொள்ள வேண்டும். அதுதான் பாமரன் சொல்கிறார். அவரவரே முடிவு செய்து கொள்கிற தெளிவு வந்து விடுமா? ஒரு நாட்டுக்கு பிரதமரையே தேர்ந்தெடுக்கிற தெளிவு வருகிற போது தனக்கான மதத்தை தேர்ந்தெடுத்து கொள்கிற தெளிவு வராதா என்ன? வந்துவிடும், அல்லது வர வைக்க வேண்டும். ஒரு குடும்பச்சூழல், கல்வி இவையெல்லாம் தன் மதத்தை தானே தேர்ந்தெடுத்து கொள்ளுகிற அறிவுடையவனாக அவனை ஆக்க வேண்டும். அதைவிட மிக முக்கியமானது அவர் என்ன சொல்கிறார் என்றால், மதமே வேண்டாம் என்று தேர்ந்தெடுக்கிற உரிமையும் அதற்குள் அடங்கும். 18 வயதில் நான் மதமற்றவன், இர்ரிலீஜியஸ் என்று தன்னை பதிவு செய்து கொள்வதற்கும் அவனுக்கு உரிமை வேண்டும். அதுதான் இயற்கையான மத தேர்ச்சியாக இருக்குமே தவிர, நீங்கள் பிறந்தவுடனே பிறப்பின் அடிப்படையிலேயே மதத்தை முடிவு செய்வதென்றால் இதுவும் இன்னொரு விதமாக சாதியாகத்தான் உருவெடுக்கிறது என்று கூறுகிறார். இன்னொரு அழுத்தமான செய்தி அந்த கட்டுரையில் இருக்கிறது. சரி, எந்த மதத்திலும் என்னதான் வேதங்களை கற்று தேர்ந்தாலும் அந்த மதத்தின் தலைமை பதவிக்கு பெண்கள் வர முடிவதில்லை. என்னதான் பைபிளை கரைத்து குடித்தாலும் ஒரு பெண் கூட இதுவரை போப்பாகவில்லை. எவ்வளவு தூரம் குரானை கற்றிருந்தாலும் யார் ஒருவரும் இமாமாகவோ மௌல்வியாகவோ ஒரு பெண்ணும் ஆகவில்லை. எவ்வளவு வேதங்களை கற்றிருந்தாலும் எந்த பெண்ணும் கோயிலில் அர்ச்சகராகவில்லை. ஆண்களில் கூட ஒரு குறிப்பிட்ட சாதியைத் தவிர மற்றவர்கள் இந்து மதத்தில் அர்ச்சகராகவில்லை. எனவே பெண்களுக்கான உரிமைகள் எல்லா மதத்திலும் மறுக்கப்படுகின்றன. ஆதலால் தன் மதத்தை தேர்வு செய்து கொள்ளும் உரிமையை பெண்களிடம் கொடுத்து பாருங்கள். இந்த எந்த மதமும் தனக்கு எந்த அதிகாரத்தையும் தரவில்லை என்கிறபோது அவர்கள் மதத்தை தேர்ந்தெடுக்கிறார்களா அல்லது மதமற்ற நிலையை தேர்ந்தெடுக்கிறார்களா என்பதும் அப்போது விளங்கும் என்கிறார். இந்த மதம் பற்றிய இந்த கட்டுரை ஒரு புதிய கோணத்தில், சிந்திக்க வேண்டிய கோணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பது உண்மை.
கற்ற கல்விக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகளை அமைத்துக் கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகின்றது. எனவே கற்ற கல்விக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் எவை என்பதை பற்றியும், வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்ற கல்வி முறைகள் எவை என்பதை பற்றியும் அறிந்து கொள்வதே இந்த பகுதி. நம் விடையிலேயமான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். நாம் இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் வந்து மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் வந்து என்ன மாதிரியான பட்டதாரி இளைஞர்கள் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு இருக்குது, அந்த வேலை வாய்ப்பை அவங்க பெற வேண்டுமானால் என்ன மாதிரியான முறையில் நடத்தப்படக்கூடிய தேர்வுகளுக்கு தயாராகணும், எந்தெந்த அமைப்புகள் எந்தெந்த மாதிரியான தேர்வுகளை நடத்துகின்றன, இந்த மாதிரி விஷயங்கள் குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதில் நேற்றுக்கு நம்ம வந்து யூபிஎஸ்சி அதாவது மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய ஐஏஎஸ் தேர்வுகள்னு சொல்லக்கூடிய அந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் எப்படி தயாராகணும், அதற்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் அப்படிங்கிறது குறித்து நாம் பேச தொடங்கினோம். அதில் வந்து நான் நேற்றுக்கு சொல்லும்போது உங்களுக்கு வெறும் அதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா சொன்னேன். அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 21 வயதுலேருந்து 32 வயது வரைக்கும், அண்டு பொது பிரிவினராக இருந்தால் வந்து என்ன வயது வரம்பு, அது மாதிரி விஷயங்கள் சொன்னேன். இப்போ இந்த தேர்வு வந்து என்ன மாதிரியான படிநிலைகளில் நடக்குது, எப்படி நடக்குது, என்ன நடக்குதுங்கிற டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். இந்த மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய இந்த ஐஏஎஸ் தேர்வுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1979 அதாவது கொத்தாரி கமிட்டி அப்படிங்கிற கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு அடிப்படையில், அவங்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் 3 நிலைகளில் நடக்குது. அதாவது முதல் நிலை அப்படிங்கிறது வந்து முதல் நிலை தேர்வு அல்லது ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்கிறது. 2வது மெயின் எழுத்து தேர்வு, அதாவது முக்கிய தேர்வின் எழுத்து தேர்வு பகுதி. 3வது முக்கிய தேர்வின் நேர்முக தேர்வு அல்லது ஆளுமை தேர்வுன்னு சொல்லுவோம், அதாவது பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த 3 படிநிலைகளில் இந்த தேர்வு நடக்குது. அதில் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அது வந்து வெறும் ஸ்க்ரீனிங்காக மட்டும்தான். அதாவது அந்த தேர்வு மெயின் எக்ஸாமினேஷன் மொத்த விண்ணப்பதாரர்களில் எத்தனை பேர் முக்கிய தேர்வுக்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிற முக்கிய தேர்வுக்கான தேர்வர்களை ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு தேர்வு தான் ப்ரிலிமினரி டெஸ்ட். அதனால தான் அதை ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னே சொல்லுவாங்க. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அல்லது ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் எத்தனை அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்தாலும், எத்தனை விண்ணப்பங்கள் வந்திருந்தாலும், அவற்றுள் அந்த ஆண்டு எந்த ஆண்டு அந்த தேர்வு நடத்தப்படுகிறதோ அந்த ஆண்டு எத்தனை காலி இடங்கள் இருக்கின்றனோ, அதாவது உதாரணமாக இந்த ஆண்டு வந்து 2016 விண்ணப்பங்களில் வந்து 2016 தேர்வில் வந்து மொத்தம் 1000 வேக்கன்சிஸ் இருக்குது, 1000 காலியிடங்களுக்கான தேர்வு அப்படின்னு வச்சுக்கிட்டா, எத்தனை பேர் விண்ணப்பித்திருந்தாலும், எத்தனை பேர் ப்ரிலிமினரி முதல்நிலை தேர்வை எழுதியிருந்தாலும், காலியிடங்களில் 15 முதல் 17 மடங்கு, அதாவது 15,000 முதல் 17,000 தேர்வர்கள் வரைக்கும் தான் முக்கிய தேர்விற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுமதிக்கப்படுவார்கள். அந்த முக்கிய தேர்விலிருந்து, முக்கிய தேர்வினுடைய எழுத்து தேர்விலிருந்து நேர்முக தேர்வுக்கு, அதாவது ஆளுமை தேர்வுக்கு எத்தனை பேர் போவாங்க அப்படின்னா, அந்த ஆண்டின் மொத்த காலியிடங்களில் 2லிருந்து 3 மடங்கு, அதாவது 1000 வேக்கன்சின்னு சொன்னால் 2000லிருந்து 3000 பேர் வந்து அந்த நேர்முக தேர்வுக்கு, ஆளுமை தேர்வுக்கு எழுத்து தேர்விலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். சரி, இது எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, இது வெறும் கட் ஆஃப் சிஸ்டம், இதுக்கு வந்து மினிமம் மார்க் கிடையாது. நம்ம பள்ளி கல்லூரிகள் இருக்கிற மாதிரி 40 மதிப்பெண்கள் எடுத்தால் அல்லது 40% மதிப்பெண்கள் எடுத்தால் நாம் வந்து ஒரு தேர்வை வந்து ஒரு பாடத்தில் வந்து நம்ம பாஸ் பண்ணிட்டோம், தேர்ச்சி விட்டுறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல், பொதுவாக போட்டித் தேர்வில் இருக்கக்கூடிய அந்த கட் ஆஃப் சிஸ்டம் தான் இருக்கும். அது ஒவ்வொரு ஆண்டும் அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து மாறிக்கிட்டே போகும். இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் வந்து இன்றைக்கு வந்து கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் இருக்கும். இந்த ஆண்டு சென்ற ஆண்டு வந்து மொத்தம் வந்து 106 மதிப்பெண்கள், ஒரு பொது பிரிவை சேர்ந்த மாணவர் 106 மதிப்பெண்கள் எடுத்திருந்தார்னா அவர் வந்து மெயின் எக்ஸாமினேஷனுக்கு தகுதியுடையர் ஆகிறார். அதே மாதிரி இந்த ஆண்டு அது 106 தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, அந்த 106ங்கிறது 110 மாறலாம், 96 மாறலாம். இது எந்த எப்படி இந்த கட் ஆஃப் ஃபிக்ஸ் ஆகும்னு சொன்னால், டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் மொத்த விண்ணப்பதாரர்களை எத்தனை பேர் வந்து அந்த தேர்வை எழுதினார்கள், அந்த தேர்வில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி பண்ணாங்க, அந்த தேர்வில் வந்து அதிக மதிப்பெண்கள் வாங்கிய மாணவர்கள் யார், எத்தனை மதிப்பெண்கள் வாங்கினாங்க, அது எத்தனை பேர் இருந்தாங்க, மிக குறைந்த மதிப்பெண்கள் யார் வாங்கினாங்க, இது எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடில் ஒரு மீன் டீவியேஷன் எடுத்து அந்த அடிப்படையில் தான் அந்த கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க.
ஆக ஒவ்வொரு மாணவரும் அவருடைய அவர் சார்ந்திருக்கக்கூடிய பிரிவிற்கு தேவையான அந்த கட் ஆஃப் மதிப்பெண்களை தாண்டிட்டாருன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவர் அடுத்த எக்ஸாமினேஷனுக்கு அடுத்த லெவலுக்கு போயிடுவார். இதில் முதல் 15,000 பேர் அல்லது முதல் 17,000 பேர் வந்து ப்ரிலிமினர்லேருந்து மெயின் எக்ஸாமினேஷன் போவாங்க. இந்த மெயின் எக்ஸாமினேஷனில் அதே மாதிரி கட் ஆஃப் சிஸ்டம் தான் இருக்கும். அந்த கட் ஆஃப் வந்து யூபிஎஸ்சி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க எவ்ரி இயர். அந்த கட் ஆஃபை ஒவ்வொரு பிரிவை சார்ந்த மாணவர்களும் தாண்டும்போது ஃபைனலாக வந்து அவங்க இன்டர்வியூ சிஸ்டம் போவாங்க. ஸோ இப்படி தான் வந்து ரேங்கிங் சிஸ்டம் வரப்போகுது. அதாவது மெயின் எக்ஸாமினேஷனில் எழுத்து தேர்வில் ஒரு மாணவர் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கினாரோ அந்த மதிப்பெண்களையும், ஒருவேளை அவர் அந்த கட் ஆஃபை தாண்டினா மட்டும்தான் இன்டர்வியூ போவார். அப்படி அந்த கட் ஆஃபை தாண்டி அவர் இன்டர்வியூ போகிற போது அவர் மெயின் எழுத்து தேர்வில் என்ன மதிப்பெண்கள் வாங்கினாரோ அதையும், இன்டர்வியூவில் என்ன மதிப்பெண்கள் வாங்கினாரோ அதையும் இரண்டையும் கூட்டி அந்த கூட்டுத்தொகையில் அவருக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் வந்ததோ அந்த அடிப்படையில் தான் அவருக்கு வந்து சர்வீஸ் ரேங்கிங் வரும். அந்த ரேங்கிங் அடிப்படையாக வச்சு தான் அவங்களுக்கு பிற்கால பின்னாடி சர்வீசஸ் அலாக்கெட் ஆகும். எந்த பணிக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படிங்கிறது வந்து அந்த ரேங்கிங்கை வச்சு தான் வரப்போகுது. இப்போ நாம் வந்து இந்த தேர்வினுடைய டீட்டெயில்டான விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். அதில் முதல்ல வந்து நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அல்லது முதல்நிலை தேர்வு அப்படிங்கிறது வந்து இரண்டு தாள்களை கொண்டது. முதல் தாள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்லுவோம், பொது அறிவு தாள். இரண்டாம் தாள் வந்து சிசாட்னு சொல்லக்கூடிய ஆப்டிடியூட் பேப்பர், அது ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் டூன்னு சொல்லுவாங்க, ஆனால் காமன் பார்லன்ஸில் அதை சிசாட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த இரண்டு தாள்களிலுமே 200 மதிப்பெண்கள் உண்டு. அதாவது முதல் தாள் 200 மதிப்பெண்க்கு, இரண்டாம் தாள் 200 மதிப்பெண்க்கு, மொத்தம் 400 மதிப்பெண்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நடக்கும். இந்த முதல் தாளில் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கானமி, கான்ஸ்டிடியூஷன், கரண்ட் அஃபேர்ஸ்னு எல்லா விதமான சப்ஜெக்ட்ஸும் சேர்ந்து ஒரு கலவையாக தான் முதல் தாளில் இருக்க போகுது. இரண்டாவது தாளில் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் அபிலிட்டி, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டெசிஷன் மேக்கிங், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இந்த முதல் தாளில் மொத்தம் 200 கேள்விகள் இருக்கும். ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண்கள் வீதமாக 200 மார்க்கு இந்த முதல் தாளுக்கு உண்டு. இரண்டாம் தாளில் மொத்தம் 80 கேள்விகள் கேட்கப்படும். 80 கேள்விகளுக்கும் ஒரு கேள்விக்கு 2.5 மதிப்பெண்கள் வீதம் 200 மதிப்பெண்களுக்கு உண்டு. ஆக 200+200 400 மார்க்குக்கு உண்டு. இதில் இரண்டாம் தாள் ஒரு எலிஜிபிலிட்டி பேப்பர் மட்டும்தான். இந்த சிசாட் அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்னா என்ன அப்படிங்கிறது குறித்த விஷயங்களுக்கு நாம் நாளைக்கு டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம் பற்றி சொல்லிடுறேன். இந்த சிசாட் அப்படின்றது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி மட்டும்தான். 200 மதிப்பெண்களுக்கு ஒரு மாணவர் 66 மார்க் வாங்கியே தீரணும். அப்படி வாங்கினாதான் அவருடைய முதல் தாள் திருத்தப்படும். ஆக முதல் தாளில் எவ்வளோ மதிப்பெண், 200 மார்க்குக்கு ஒரு மாணவர் வாங்குகிறாரோ அதை பொறுத்து தான் அவர் மெயின் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுவாரா அல்லது போவாரா மாட்டாராங்கிறது டிசைட் ஆகும். ஆனால் சிசாட் முக்கியமாக எலிஜிபிலிட்டி. சிசாட்டில் 66 மதிப்பெண்கள் வாங்கியிருந்தால் மட்டும்தான் அந்த மாணவருடைய முதல் தாள் திருத்துவதற்கே எடுத்துக்கொள்ளப்படும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும்னா, இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. ஆக இந்த நெகட்டிவ் மார்க்கிங்னால் நீங்கள் தவறான விடை அளித்தால் உங்களுக்கு நீங்கள் மார்க் நீங்கள் வாங்கிய மதிப்பெண்களில் சிலவற்றை இழப்பீர்கள். அதனால் பயந்துட வேண்டாம். என்ன பண்ணணும், அதுக்கு எப்படி தயாராகணும் அப்படிங்கிறது குறித்து நம்ம இந்த ஆலோசனை நேரத்தில் தொடர்ந்து பார்ப்போம். மீண்டும் நாளை சந்திக்கும் போது இதை பற்றின தொடர்ச்சியாக நாம் பேசலாம். நன்றி, வணக்கம்.